வைதிகமாகவே சகல வித்தியைகளும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும். வித்யை என்றால் வைதிகமான வித்யையாகவே இருந்த காலம் அது. அதனால் எந்த ஆர்ட் சயின்ஸ் ஆனாலும் அதுவும் கூட வேத அத்தியனத்தோடும் வேத வித்தியைகளான பதினாலோடும் சேர்த்துத்தான் வைதிகமான வாழ்முறைக்கு பயன்படுவதாகவே போதிக்கப்படும். இதிலே வேடிக்கை என்னவென்றால், வேதம் முழுவதையும் ஒப்புக்கொள்ளாமல் அதில் ஒரு பகுதியை மட்டும் ஒப்புக்கொள்ளும் பூர்வ மீமாம்சை முதலான வித்தியைகளையும், அடியோடு வேதத்தையே ஒப்புக்கொள்ளாத சார்வாக்கம் முதலிய வித்தியைகளையும் வேதத்தை ஆதரிப்பதாகவும் சொல்ல முடியாமல், ஆக்ஷேபிப்பதாகவும் சொல்ல முடியாமல், அதற்கு நேர் சம்பந்தம் இல்லாமல் இண்டிபெண்டாக ஏற்பட்ட சாங்கியம் யோகம் முதலான வித்தியைகளையும் கூட வேத அத்தியனத்தோடு சேர்த்தேதான் சொல்லிக் கொடுத்தார்கள். பிற்பாடு வேத பிரமாண்யத்தை ஆக்ஷேபித்து அவைதிகமான பௌத்த மதம் தோன்றி பௌத்தர்கள் யூனிவர்சிட்டிகள் நடத்திய போது கூட அவற்றிலே சதுர்தச 14 வேத வித்தியைகளையும் சொல்லிக் கொடுத்தார்கள்.